முறையில் விசாரணை மேற்கொள்ளவில்லை. விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்காது, வன்முறை நிகழ்ந்திருக்காது, பள்ளி சீக்கிரம் ஆக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முழு பொறுப்பு இந்த முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். கள்ளக்குறிச்சி கன்னியாமூர் தனியார் பள்ளியில மாணவி ஸ்ரீமதி மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கு தொடர்பான விசாரணை சிபிசிஐடி வசம் தற்போது உள்ள நிலையில், அப்போது மக்கள் போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையால் அந்த பள்ளி சூறையாடப்பட்டது. அந்த பள்ளியை சீரமைத்து மாணவர்களுடைய நலன் கருதி வெகு சீக்கிரத்தில் அந்த பள்ளியை திறப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று சொல்லி பள்ளி நிர்வாகம் தரப்பில் அனுமதி கோரப்பட்டு, அந்த அனுமதி அளித்ததன் பேரில் பள்ளி நிர்வாகம் அந்த பள்ளியை சீரமைத்து மீண்டுமாய் அந்த பள்ளியை திறப்பதற்கான அனுமதி கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இருந்தாலும் ஏற்கனவே இந்த பள்ளியில் பயின்ற 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அந்த மாணவர்களுக்கான நேரடி வகுப்புகள் எல்லாம் அருகாமையில் உள்ள கிராமத்தில் இயங்காத நிலையில் உள்ள பாலாஜி கல்வியியல் கல்லூரி என்ற கல்லூரி வளாகத்தில் வைத்து தொடர்ந்து நடைபெற்று வந்தது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இந்த நிலையில் பள்ளி நிர்வாகமானது பள்ளியை சீரமைக்கும் பணிகள் நிறைவடைந்து விட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்திருந்த நிலையில், சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஆகிய அடங்கிய குழு ஒன்று அந்த பள்ளியை பார்வையிட்டு அறிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் தாக்கல் செய்திருந்தது. அந்த ஆய்வுக்குழு பள்ளியை ஆய்வு நடத்தி தங்கள் அறிக்கையை தாக்கல் செய்திருந்த ஒரு சில நாட்களில் இந்த பள்ளியை திறப்பது குறித்து அனுமதி கோரிய வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில், உயர்நீதிமன்றமானது இந்த பள்ளியை திறப்பது குறித்தான தங்கள் கருத்துக்களை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. அப்பொழுது பேசிய அரசு வழக்கறிஞர், ஆய்வுக்குழுவின் அறிக்கைகள் ஓரிரு நாட்களில் அரசுக்கு கிடைக்கப்பெற்றவுடன் இது குறித்த முடிவை தமிழக அரசு அறிவிக்கும் என்று சொல்லி வழக்கு விசாரணையில் தங்களுடைய கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த வழக்கின் விசாரணையை நவம்பர் 15 ஒத்திவைத்தது நீதிமன்றம். மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது தமிழக அரசின் சார்பில் சம்பந்தப்பட்ட ஆய்வுக்குழு நடத்திய அறிக்கையின்படி பள்ளியை திறப்பதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்றும், இருப்பினும் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு கட்டுப்படுவதாகவும் தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் அந்த கள்ளக்குறிச்சி பள்ளியை திறப்பது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது உயர்நீதிமன்றமானது கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கில் பள்ளி கட்டிடம் புலன் விசாரணைக்கு தேவைப்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தது. மேலும் இது தொடர்பான தங்களது அறிக்கையை அளிக்க வருகின்ற நவம்பர் 30 வரைக்கும் கால அவகாசம் வழங்கி சிபிசிஐடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அப்பொழுது சிபிசிஐடி தரப்பானது புலன் விசாரணை முழுமையாக நிறைவடையாத நிலையில் சம்பந்தப்பட்ட ஏ பிளாக் கட்டிடம் விசாரணைக்கு தேவைப்படலாம் என்று தகவல் தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து புலன் விசாரணை எப்போது முடித்து குற்றப்பத்திரிகை எப்போது தாக்கல் செய்யப்படும் என விளக்கம் அளிக்க சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து பள்ளியை திறக்கும் விஷயத்தில் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துவதாக தமிழக அரசு சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இவை அனைத்தும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் இந்த பள்ளியை மீண்டும் திறக்க அனுமதிக்கும்படி உத்தரவிடக் கோரி பள்ளி நிர்வாகம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நவம்பர் 30 ஒத்திவைத்தனர். இந்த நிலையில தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஆளுநரை சந்தித்து விட்டு செய்தியாளர்களை சந்தித்த எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இந்த மாணவி இறந்தது தொடர்பான முறையாக விசாரணை செய்யப்படவில்லை என்றும், அப்போது முறையான விசாரணை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் போராட்டம் வெடித்திருக்காது, அது மட்டுமல்ல பள்ளியானது தீக்கிரையாக்கப்பட்டிருக்காது என்று சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருந்தார். முறையான விசாரணை நடத்தப்பட்டு மாணவியுடைய மரணத்தில் உள்ள உண்மை வெளிக்கொண்டப்பட வேண்டும் என்று சொல்லி மாணவியின் தாயார் செல்வி அவர்கள் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும், விடுதலை சிறுத்தைகளின் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களையும், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களையும் சந்தித்து மனு கொடுத்த நிலையில், அது மட்டுமல்லாமல் அப்பொழுதே எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்தித்து மனு கொடுத்திருந்தார். இந்த நிலையில இத்தனை நாட்களுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பகிரங்க குற்றச்சாட்டுகளை, அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிற இந்த தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் பள்ளியில 12 படிக்கும் மாணவி திருமதி கடந்த ஜூலை 14 மர்மமான முறையில் இறந்திருக்கின்றார். அந்த இறந்தவுடன் ஒரு பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் முறையாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் புகார் அளித்திருக்கின்றார்கள். ஆனால் காவல்துறையோ மாவட்டமோ உரிய முறையில் விசாரணை மேற்கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட 17 வரை இதற்கு எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை.
இந்த மர்மமான முறையிலே மாணவி இறந்தது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்காது, வன்முறை நிகழ்ந்திருக்காது, பள்ளி சீக்கிரம் ஆக்கப்பட்டிருக்காது. இதற்கு முழு பொறுப்பு இந்த விடியாதிமுக அரசு, இந்த முதலமைச்சர் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அதே போல மேலும் இந்த வழக்கு தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.